அனா ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. யார பார்த்தாலும் நல்லவே நினைச்சு ஏமாறுற கொஸ்டின் நம்ம தாங்க, அது நான் உட்பட ரொம்ப ஈஸியா ஏமாந்துருவோம். ரஜினி சுதாரிப்பான ஆளுங்க, லெயோஸ்டாரு, இந்த கோஸ்டி வீட்டுக்குள்ள வரவங்களையும் காய்ச்சல் சொல்லிட்டோம்னா தெரிச்சு ஓடி போயிடுவானுங்க. நம்ம போடுதர்ஸ் ரஜினி அரசியல் வருவார், ஒரு மாற்றத்தை தர முடியும். முதல்ல அரசியலை கத்துக்குங்க தம்பி. பார்ப்பனர்களுக்கு கழுவி விடுறது அது எங்களுக்கு அத்தியாவசியம் இல்லைண்ணே, உனக்கு அத்தியாவசியம் என்ன, எங்களுக்கு அது அத்தியாவசியமே இல்லைண்ணே. ஒரு தண்ணி கூட கொடுக்காம ஒரு பார்ப்பனர் திமிரை வெளிப்படுத்தி இருக்கிற சுமன் ஸ்ரீராமனை வெளிப்படுத்தினா அவர் இதுவரை உருவாக்கிக்கிட்ட பிம்பம் உடைக்கப்படுமா? புட்டபர்த்தி சாய்பாபா கூட டாக்டர் கலைஞர் சமமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார். புட்டபர்த்தி சாய்பாபா காலில் குப்பரகம் விழுந்து கிடக்கிறார் நம்ம மோடி. இப்ப தெரியுதா சமூக நீதிக்கும் மனுநீதிக்கும் வேறுபாடு? வணக்கம் தோழர்கள். என்ன ஒரே சோகமா இருக்கேன்னு பாக்குறீங்களா? ரஜினிக்கு காய்ச்சலாமே. ஏற்கனவே எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத்து ஒரு மீட்டிங்க போட்டு ரஜினி அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரான்னு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்காரு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி பட்டிமன்றம் நடத்தி அவையெல்லாம் வீட்டுக்கு கலைஞ்சு போயிட்டாங்க. அதை ரஜினியில சொல்லணும், அர்ஜுன் சம்பத் உட்காந்து அதை பேசிட்டு இருக்கிறார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம போடுதர்ஸ் ரஜினி அரசியல் வருவார், ஒரு மாற்றத்தை தர முடியும். முதல்ல அரசியலை கத்துக்குங்க தம்பி, அரசியலை உங்க தலைவனை கத்துக்க சொல்லுங்க, கத்துக்கிட்டு அரசியலுக்கு வரட்டும். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், ஜனநாயக நாடு இது, வர்றதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சும்மா வந்து அறவே கடுத்தனமா பேசி கடுப்பேத்தி காண்டாக்கி காட்டுல விடக்கூடாதுல்ல, சம காண்டாகும்ல, அப்புறம் நாங்களும் கழிவு கழிவு ஊத்துவோம், அதெல்லாம் வேண்டான்னு பாக்குறோம். நான் என்ன நினைக்கிறேன், அமித்ஷாவுக்கு ஏற்கனவே அதிமுக காரன் கூட ஆளுக்கு மந்திரிங்க அப்புறம் ஆளுக்கு ஒரு பூவை சிங்கிள் ரோஸுங்க கையில வச்சுட்டு வரிசையா அந்த வேட்டி கட்டி நின்றுட்டு அந்த காதலியை பார்த்து அப்படியே லவ் யூ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு பாருங்க, அது போலவே காத்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு சமூக வலைத்தளத்தில் கழுவி கழுவி ஊற்றுனாங்க பாருங்க, அதுதாங்க ட்ரெண்டிங்கே நேற்று. இதாவது பரவாயில்லனா ஏற்கனவே வாடகைக்கு எடுத்து ஆளை நிற்க வைக்கிற கட்சி யாரு? பிஜேபி. அதிமுகக்காரனை நிற்க வச்சு கூட்டம் காட்டின கட்சி தான் பிஜேபி. உங்களுக்கு தெரியும், நம்ம சாணக்கியார் அமித்ஷா வந்து முந்தா நாள் அசிங்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம். இந்த அமித்ஷா உள்ளே போய் இடத்தவாது உன்னை சொல்லிடுவாரோன்னு ஓடி போயிட்டாரோ. அமித்ஷாவுக்கு ஏற்கனவே ரெண்டு அட்டம்ப்ட்டு கொரோனாவில், அந்த மனுஷன் தமிழ்நாட்டை பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு ரஜினி வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டாருன்னா, ரஜினி சுதாரிப்பான ஆளுங்க, லெயோஸ்டாரு, இந்த கோஸ்டி வீட்டுக்குள்ள வரவங்களையும் காய்ச்சல் சொல்லிட்டோம்னா தெரிச்சு ஓடி போயிடுவானுங்க அப்படின்னு உள்ள போய் படுத்துக்கிட்டாரோ, ரஜினி நல்ல மனுஷனா இருப்பாரோ, என்ன நடக்குது உள்ளுக்க? இதான் பரவாயில்லைங்க, எங்க அண்ணா வெற்றிவேல் யாத்திரையை குறித்து அப்படி புலாயுதமா பேசுகிறாரு. யார், நம்ம எல்முருகன் தான் ரோட்ல உட்கார வச்சு பேசினாங்க பாருங்க, பாப்பார கோஷ்டி எல்லாம் அதுக்கு பல்ல இழிச்சுக்கிட்டு இன்னும் பதவியில் உட்காந்துட்டு இருக்கு பாருங்க, அந்த எல்முருகன் அண்ணன் தான். அந்த அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, வெற்றிவேல் யாத்திரை அவசியம் அல்ல அத்தியாவசியம். அவசியம்னா தேவைப்பட்டது ட்ரெஸ் இது மாதிரி, அத்தியாவசியம்னா சோறு தண்ணி பால் காப்பி வேலை படிப்பு வீடு வாசல் நிம்மதியான பழப்பு இது மாதிரி வித்தியாசம் புரியணும்ல. அப்போ அவசியம் இல்லை அத்தியாவசியம் அப்படின்னா, வேலை யாத்திரை என்ன அத்தியாவசியம் செய்யுது? ஒருவேளை எல்லாருக்கும் வேலை கொடுப்பாங்களோ, அந்த 2 கோடி வேலையை கன்வெர்ட் பண்ணி இந்த பக்கம் விடுறாங்களோ வேலை யாத்திரை மூலமா? அப்புறம் ஏற்கனவே 14 கோடி பேருக்கு வேலை போச்சு, அதை ஓ அதையும் கன்வெர்ட் பண்ணி புது வேலையை உருவாக்கி கொடுப்பாங்களோ? இப்போ 14+2 அது அன்னைக்கு ஒரு 2 அது ஒரு 2 எத்தனை 25 கோடி வேலை கொடுப்பானுங்களோ? அத்தியாவசியம் ரைட்டு. ஒரு வேலை புதிய கல்விக் கொள்கையை கைவிட போகிறாங்களா? ஏன்னா நம்ம பிள்ளை படிக்கக்கூடாதுன்னு தெருவில் நிறுத்தினான்ல, அப்போ புதிய கல்விக் கொள்கையை கைவிட போகிறாங்களோ? அத்தியாவசியமாக எல்லாருக்கும் கல்வி கிடைக்கட்டும்னு வேல் யாத்திரையில் அதெல்லாம் சொல்லலையே எங்கள் அண்ணாத்த. வேற என்னவா இருக்கும், எய்ம்ஸ் மருத்துவமனை செங்கல் கூட வைக்கல, அப்புறம் என்னவா இருக்கும், இந்த சாதிக்கு ஒரு சுடுகாடா இருக்கே அதை ஒழிச்சுக்கிட்டிருவாங்களோ? எல்லா சாதிக்கும் ஒரு சுடுகாடு தான்டா, இனிமேல் எவ்வளவு சாதி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவேன்டா அப்படின்னு ஏதாவது பிளான் இருக்குமோ? அத்தியாவசியம் இந்த வாக்கியாக்குள்ள வரப்புக்குள்ள பாலத்துல இருந்து இறக்குறதெல்லாம் விட்டுட்டு ஒரு சுடுகாட்டுக்குள்ள எல்லா பயிலையும் போடுறான்,
அப்படின்னு ஏதாவது திட்டம் இருக்குமோ? அத்தியாவசியம். அதுவும் அண்ணா சொல்லல, வேற என்னவா இருக்கும்? ஓ, அந்த பார்ப்பனர்களுக்கு கழுவி விடுறது, அது எங்களுக்கு அத்தியாவசியம் இல்லைண்ணே. உனக்கு அத்தியாவசியம் என்ன? எங்களுக்கு அது அத்தியாவசியமே இல்லைண்ணே. அது நீங்க போய் கழுவி விடுங்கண்ணா. வீட்டு வீட்டுக்கு போய் கழுவி விடுங்க. பார்ப்பனர்களுக்கு தொண்டு செய்வதற்கே பிறந்தவர்கள் நீங்கள். நாங்கள்லாம் ஒட்ட நறுக்கிறதுக்கு பிறந்தவங்க, சரிங்களா? அதிகாரத்தைங்க. இடையில மதுரையில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்து மாவட்ட செயலாளர் போய் லாரியை மறிச்சு லஞ்சம் வாங்கினாராமே, கிட்டத்தட்ட வழிபுரியா. என்னடா இந்த மருத்துவருக்கு வந்த சோதனை? தமிழ் குடியாங்கி இப்படியாய் போயிட்டாரே. இந்த பயல்களை நம்பி அவரும் முக்கி முக்கி மகனை எப்படியாவது முதலமைச்சர் ஆகிப்பலான்னு பாக்குறாரு. மாற்றம், முன்னேற்றம், ஏமாற்றம்னு ஆகி போயிருமோ? என்னங்கடா அப்படி பண்றீங்க? பாவத்தை வயசான காலத்துல டாக்டரை போய் இப்படி வதைக்கலாமா? இதாவது பரவாயில்லைங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு தெரியுமா ட்விட்டர்ல? ரொம்ப சிம்பிளா யாரை பார்த்தாலும் நல்லவே நினைச்சு ஏமாறுற கொஸ்டின் நம்ம தாங்க, அது நான் உட்பட ரொம்ப ஈஸியா ஏமாந்துருவோம். ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்களா, ரங்கராஜ் பாண்டே ரொம்ப நேர்மையான பத்திரிகைக்காரன்னு ஏமாறல? அப்பயும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா மக்கள் ஏமாந்து போய் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கும் போது பாதி தூரத்துக்கு கடந்து அந்த ஆள் வளர்ந்து நிக்கிறாப்ல, சரியா? அதே மாதிரி தொலைக்காட்சி விவாதங்கள்ல பாத்தீங்கன்னா, பால்காரரவன்னா ரெண்டு சங்கி வரும், கீரைக்காரரையா ரெண்டு சங்கி வரும், அப்புறம் சமையல் கலை நிபுணரா ரெண்டு சங்கி வரும், அழகு கலை நிபுணரா ரெண்டு சங்கி வரும், அரசியல் வல்லுநரா ரெண்டு சங்கி வரும், கலை சினிமான்னு ரெண்டு சங்கி வந்து உட்காந்துருக்கும். எல்லாத்துக்கும் சங்கிங்க ரெடியா இருக்குங்க. அப்படி ஏராளமான சங்கியை நம்ம வளர்த்துட்டு இருக்கோம்ல, அதுல ஒரு சங்கி சுமன் ஸ்ரீராமன் நடு நிலையில நின்னு சரி செய்வாரு. அவரு நேத்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார், என்ன தெரியுமா? ஐ வாண்ட் ஈக்குவல் ஃபார் ஆல், ஐ வாண்ட் ஈக்குவல் ஃபார் ஆல், எனக்கு எல்லாரும் சமமா இருக்கணும்ன்றதாங்க. அப்ப நம்ம ஆளு யாரு? ஒரு நல்ல பத்திரிகைக்காரன், யாரையும் கேள்விகளால எளிமையாக பதிலை பெற முயற்சிக்கிற பத்திரிகைக்காரன், சும்மா உட்காந்து மூக்க உடைக்கிற பத்திரிகைக்காரர் கிடையாது, நேர்மையான சமூக நீதி பேசுகிற, ஒரு கேள்வியின் மூலமாக சமூகத்திற்கு பதிலை வரவழைக்க வேண்டும் என்று நினைக்கிற தோழர் விக்ரம். அவர் என்ன பண்ணிட்டாரு, உள்ள போய் ஒரு உடசலை கொடுத்துட்டாரு. என்ன, ஐ வாண்ட் ஈக்குவல் ஃபார் ஆல்னு போட்டார் இல்லையா, நம்மால் விக்ரமன் உள்ள போய் என்ன கேட்டாரு தெரியுங்களா? அதெல்லாம் கிடக்குது சார், நாங்க உங்க வீட்டுக்கு பல முறை பேட்டி எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம், ஒரு தண்ணி கூட கொடுக்காம தான் நீங்க அனுப்புவீங்க, நாங்களே வந்து தண்ணி கேட்டா கூட கீழே போய் வாட்ச்மேன் ரூம்ல போய் தண்ணி குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க சொல்றீங்களா சார் ஈக்குவலை பத்தி அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் போட்டார். உடனே சுமன் சீக்கு அப்படியே அவருடைய பார்ப்பனை இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஈக்குவலா நான் எல்லாத்தையும் நடத்தணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு பெரிய நடுநிலை நக்கி அப்படின்னு அவர் வெளிப்படுத்திட்டே இருந்ததெல்லாம் உடைக்க ஆரம்பிச்ச உடனே அவரை கோர்ட்டுக்கு போவேன், நான் கேஸ் போவேன், போயா எங்க வேணாலும் போய் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தெடாவட்டா ஒரு பதிவு போடவும் சும்மா சங்கிங்க அப்படி கதறுதுங்க. நீங்கள் உடனே டப்புன்னு கீழே இறங்கி வந்து சுமன் சீரம்னா, அது அவங்க தொழில தானே, உணர்ச்சிகரமா பேசி மிரட்டி பார்ப்பாங்க, நம்ம அடங்கலன்னா டப்புன்னு காலில் விழுந்துருவாங்க. உடனே அவர் வந்து நீங்கள் பொய்யாக பேசுகிறீர்கள். உடனே இவர், நாங்கள் ரெண்டு கேமராமேன் கூட வச்சுக்கிட்டு தாங்க அந்த நிகழ்வு நடந்தது, அதெல்லாம் நாங்கள் சொல்லலை, சாட்சிக்கு ஆள் இருக்கு அப்படின்னு பேசி விட்டாரா, இன்னைக்கு கதறாங்க. அப்ப நம்ம என்ன தெரியுமா, ஒரு தண்ணி கூட கொடுக்காம ஒரு பார்ப்பன திமிரை வெளிப்படுத்தி இருக்கிற சுமன் ஸ்ரீராமனை வெளிப்படுத்தினா அவர் இதுவரை உருவாக்கிக்கிட்ட பிம்பம் உடைக்கப்படுமா? உடையட்டும், போலியான பிம்பம் எதுக்கு இருக்கணும்? நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும், சமூக நீதிக்கும் மனு நீதிக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருந்திருக்க போகுதுன்னு. இந்த போட்டோ பாருங்க. புட்டபர்த்தி சாய்பாபா கூட டாக்டர் கலைஞர் சமமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார். கேரளா அமிர்தானந்தம் ஐயா அம்மாவை சந்திக்கிற போது நேரா நின்னுகிட்டு கம்பீரமா பேசுறாரு டாக்டர் கலைஞர். அப்படி இங்கிட்டு வாங்க, புட்டபர்த்தி சாய்பாபா காலில் குப்பரகம் விழுந்து கிடக்கிறார் நம்ம மோடி. அதே மாதிரி அமிர்தானந்தமாயி அம்மா காலையும் மல்லாக கிடக்கிறாரு மோடி. இப்ப தெரியுதா சமூக நீதிக்கும் மனு நீதிக்கும் வேறுபாடு? சமூக நீதி அனைவரையும் சமமாக மதிக்கும், மனு நீதி எனக்கு கீழே ஒருவன் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கும். அதுதான் இன்னைக்கு கோயில்ல குளத்துல நடைமுறையில நம்ம தோழர் விக்ரமனுக்குன்னு எல்லா பக்கத்துலயும் பல்ல கட்டி நிக்குது. நேற்று ஒரு நியூஸ் நீங்க பாத்துருப்பீங்க, ஐயப்பங்களுக்கு மாலை போட்டா நம்ம ஆளுகளை என்ன பண்றாங்க, சாதாரண ஆட்கள்லாம் கன்னிச்சாமியார்களுக்கு பக்கத்துல போய் நின்று கழுத்துல மாலையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க. அவ வந்து மாலை போட்டு விட்டா தூக்கி மூஞ்சில் எறிவா, அவ குங்குமம் கொடுத்தா மூஞ்சில் எறிவா, நம்மாலே
திருநீர் எடுத்து நெத்தியில பூசி நல்லா இருதா ஈன் அனுப்புவார். இதானே உன் பழக்கம். தீண்டாமை என்பதை நீ எல்லா வடிவத்திலையும் பண்ற. ஏங்க, சங்கராச்சாரியார் காலடியில ஜனாதிபதி உட்கார்ந்துட்டு இருக்கலையா? சுப்பிரமணிய சுவாமி சமமா உட்காருவாரு, சங்கராச்சார் காலடியில ஜனாதிபதி உட்காருவாரு. என்னங்கய்யா உங்க ஈக்குவாலிட்டி? அவர் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பீகார் முதலமைச்சரா ராம்ஜி இருந்தார். அவர் கோயிலுக்குள்ள போறாரு, கோயில கழுவி விடுறாங்க. கேரளாவில் ஒரு நீதிபதி, நீதிபதி சேரை விட்டுட்டு அவர் இன்னொரு இடத்துக்கு மாறி போறாரு. வந்த நீதிபதி அந்த சேரை கழுவி தீட்டு கழிக்கிறாரு. இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, மகத்குளத்துல இறங்கி அம்பேத்கர் தண்ணி எடுத்தார் இல்லையா, இன்றைக்கு வரைக்கும் அவர் தண்ணி எடுத்த நாளை தீட்டு கழிக்கிற நாளாக கோமியத்தையும் பாலையும் சாணியும் கரைச்சு அந்த குளத்துல ஊத்திட்டு இருக்கு பார்ப்பன கும்பல். அப்ப இதெல்லாம் வேடிக்கை பார்க்க சொல்லுமா? அம்பேத்கரே தன்னுடைய புத்தகத்துல எழுதுறாருங்க, ராஜஸ்தான்ல ஒரு எளிய மனிதன், கொஞ்சம் பணம் இருக்கிறவரு, அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியில பிறந்தவர், தீர்த்த யாத்திரை போறாரு, எல்லா கோயில் குளமும் போய் நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே எல்லாருக்கும் உணவு கொடுத்து ஒரு விருந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விருந்துக்காக ஒரு ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் இலை போட்டு சோறு போட்டாச்சு. அங்க பூநூல் போட்டு ஒரு பார்ப்பன கும்பல் வந்து எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி அடிச்சு தள்ளி கிள்ளி அந்த விருந்தவே கெடுத்துட்டாங்க. என்னைய விருந்தவே கெடுத்துட்டாங்களே அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? எதுக்குங்க அப்படி அடிக்கிறீங்க, எதுக்குங்க அப்படி உடைக்கிறீங்க, விருந்த எதுக்கியா குலைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, என்ன தைரியம் இருந்தா ஒடுக்கப்பட்ட நீ எல்லாம் நெய்யை ஊத்தி சாப்பிடுவ அப்படின்னு அன்னைக்கு கம்பத்துக்கணும். தெரியுதுங்களா? அம்பேத்கர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாரு. 1927 நடக்குது. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கும் நீங்கள் தண்ணீரை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வீர்கள், இன்றைக்கும் சனாதனத்தை தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு அரசியல் செய்வீர்கள், இன்றைக்கும் சாமானிய எளிய மக்களினுடைய உரிமைகளை பறித்து கொண்டு மூளை செலவு செய்து கடவுளின் பெயரால் ஏமாற்றுவீர்கள். ஒருபோதும் தமிழ்நாட்டில் நடக்க விட மாட்டோம். தொடர்ந்து உங்களை சந்திச்சுட்டே இருக்கும். ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது.